Welcome students, in the video 12th standard business max chapter 4 exercise 4.3 la last question 7th question paakalam pa idu vandu pona sum 6th sum mari romba perusalam kediyadhu nama first 5 sum potrom la adhe maari dhaan irukum okay la so previous sums paakadhavanga adigadi solradhu dhaan description check pannunga previous sum la link ellame irukum adha paathittu vandu idha paarenga neenga direct ah 7th sum vandu paathina ungalukku kandippa puriyadhu na ipo solirren ipo indha sum portha varaikkum indha story ella marandren okay la na simple ah purra maari solren enna na inga kuduthirukanga equation idha nama solve pannunga அஞ்சாசம் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதை நம்ம பண்ண போகிறோம் ஸோ அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் டிஎக்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம் டிஒய் பை டிஎக்ஸ்னு கொண்டு வரணும்ல அப்போ டிஒய் பை இந்த டிஎக்ஸை இந்த பக்கம் தள்ளிடுங்க இந்த எக்ஸ் ஒய் அப்படியே இருக்கட்டும் இவரை இந்த பக்கம் தள்ளிடுங்க அவ்வளோதான் நமக்கு இப்போது டிஒய் பை டிஎக்ஸ் கிடச்சாச்சு அடுத்த வேலை என்னது ஒய் ஈக்குவல் டு விஎக்ஸ் அப்படின்னும் டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு v ப்ளஸ் எக்ஸ் டிவி பை டிஎக்ஸ் அப்படின்னும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் ஸோ புட் அப்படின்னு போட்டுக்கோங்க அப்போ இது என்னவா மாறும் இந்த ஈக்குவேஷன் என்னவா மாறும் உங்களுக்கு எல்ஹெச்எஸ் பதிலாக இதை எழுதுவோம் எல்லா சம்மும் ஒரே மாதிரி தான் இருக்குது சரிங்களா ஸோ டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு இங்கே எக்ஸு ஒய்க்கு பதிலாக விஎக்ஸ் போட்டுக்கோங்க இங்கே எக்ஸு ஸ்கொயரு ஒய் ஸ்கொயர்னும் போது நீங்கள் வி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர்னு போடணும் அப்போ இது சிம்பிளாக என்ன ஆகுது பாருங்கள் மேலே எக்ஸ் ஸ்கொயர் வி வருதா கீழேயும் நீங்கள் எக்ஸ் ஸ்கொயரை வெளில எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன் ப்ளஸ் வி ஸ்கொயர்னு வருதா இதுவும் இதுவும் உங்களுக்கு கேன்சல் ஆகிடும் புரியுதுங்களா அப்போ உங்களுக்கு வெறுமனே என்ன கிடைக்குது வி பை ஒன் ப்ளஸ் வி ஸ்கொயர் மட்டும்தான் கிடைக்குது இது வரைக்கும் கிளியராக பார்த்துக்கோங்கம்மா இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண சிஷுவல் இந்த ஒய்யை இந்த பக்கம் தூக்கிட்டு வந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும் இங்கே ப்ளஸ் ஒய் இருக்குல்ல இவர் இந்த பக்கம் எடுத்து வந்துடுங்க அப்போ எக்ஸு டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு v பை ஒன் ப்ளஸ் வி ஸ்கொயர் இந்த ப்ளஸ் வி இந்த பக்கம் வந்தார்னா மைனஸ் வியாக மாறிடுவார் ஸோ கிராஸில் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க வி மைனஸ் வியும் ஒன்னும் பண்ணால் வி மட்டும்தான் வரும் வியும் வி ஸ்கொயரும் பண்ணால் மைனஸ் வி கியூப்னு வரும் மைனஸ் வரும் ஏன்னா மைனஸ் இருக்குல்ல மைனஸ் வரும் பை இது ஒன் ப்ளஸ் வி ஸ்கொயர் அப்படி இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் கேன்சல் ஆகிட்டாங்கன்னா உங்களுக்கு வெறுமனே மீது என்ன இருக்குது எக்ஸு டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் வி கியூப் பை ஒன் ப்ளஸ் வி ஸ்கொயர் தான் கிடைக்குது இது வரைக்கும் கிளியரா இப்போ செப்பரேட்டிங் த வேரியபிள்ஸ் ஸோ மாற்றிக்கோங்க இவர் எப்படி இந்த பக்கம் வந்தார்னா மைனஸ் ஒன் ப்ளஸ் வி ஸ்கொயர் மேலே போயிடும் கீழே வந்து வி கியூப் வந்துடும் டிவி இருக்கும் இவர் எப்பவும் போல் டிஎக்ஸ் பை எக்ஸாக வந்துடுவார் ஓகேவா இப்போது இதை நீங்கள் தனித்தனியாக பிரிச்சுக்கலாம்ல இந்த மைனஸ் வரது தனியாக போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் டேரெக்டாக உள்ளே போட்டுருங்க இது என்ன வரும் உங்களுக்கு மைனஸ் ஒன் பை வி கியூப்னு வரும் மைனஸ் வி ஸ்கொயர் பை வி கியூப்பில் கேன்சல் ஆச்சுன்னா வெறும் ஒன் பை வி மட்டும் தான் கிடைக்கும் இப்போ இதனால் இன்டகிரல் பண்ணுங்கள் இன்டகிரல் போட்டுக்கோங்க டைரெக்டாகவே இன்டகிரல் டிஎக்ஸ் பை எக்ஸ் ஸோ இது என்ன மாறும் மைனஸ் த்ரீ இருக்குல்ல ஒன் பை எக்ஸ் கியூப் இதை நீங்கள் மைனஸில் போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் ஞாபகம் இருக்கா மைனஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர்னு வரும் இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குதால இது ப்ளஸ் ஆகிடும் ஸோ ஐ கேன் ரைட் ஒன் பை வி ஸ்கொயர் இங்கே டூன்னு வந்துடும் கூட ஓகேங்களா டூ வந்துடும் ஸோ டூ போடுங்க ஒன் பை டூ வி ஸ்கொயர் இது எப்படி வரும்னா பை டூ போடுவோம் இல்லாமா மேலே எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன் தானே போடணும் இன்டர்வல் பண்ணும்போது அப்போது மைனஸ் டூ வருமா பவரில் அப்போ எக்ஸ் பவர் மைனஸ் டூ பை டூ அப்படின்னு போடுவோம்ல அதுதான் அங்கே போட்டிருக்கேன் இந்த எக்ஸ் பவர் மைனஸ் டூவை தான் நான் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதியிருக்கேன் எக்ஸுக்கு பதிலாக இங்கே வீல் இருக்குது அது ஒன்று தான் டிஃப்ரெண்ட்டு ஸோ இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து பாசிட்டிவாக மாறிடும் அடுத்து இங்கே ஒன் பை வி இதை பண்ணவங்க என்னென்ன வரும் வெறும் லாகு வின்னு தான் வரும் அவ்வளோதான் இன்டர்வல் முடிச்சாச்சு இங்கே ஆஸ் யூஷுவல் லாகு எக்ஸும் லாகு சியும் போட்டுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் ஒரே பங்கு கொண்டு போயிடலாமா இந்த லாகெல்லாம் ஒரு பங்கு கொண்டு போங்க ஒன் பை டூ வி ஸ்கொயர் ஈக்குவல் டு லாகு வி இது ஈஸி தான்மா இது அதனால தான் நான் வேகமாக எடுக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கே தெரியுது நான் ஃபஸ்ட்டு சம் மாதிரி நான் பொறுமையெல்லாம் எடுக்கல எவ்வளோ அசால்ட்டாக போட்டு போயிட்டே இருக்கும் பாருங்கள் அதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குன்றதால இப்போ இவங்க எல்லாம் ஒன்று வைக்கல நான் அடிஷனில் தானே இருக்குது ஸோ மல்டிப்ளை எழுதலாம் வி எக்ஸ் சின்னு போட்டுடலாம் இங்கே ஒன் பை டூ வி ஸ்கொயர் போட்டுக்கோங்க நவ் யூ கேன் ரீப்ளேஸ் ஆஸ் யூஷுவல் வி ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸை இல்லை சப்ஸ்டியூட் பண்ணுறங்க அப்போ என்ன வரும் டூ ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு லாக் ஆஃப் ஒய் பை எக்ஸு எக்ஸு சின்னு வருமா இந்த வீக்கு பதிலாக மாற்றிட்டேன் அப்போ எக்ஸ் எக்ஸும் கேன்சலாக இவர் ஒன் பைனா தலைகீழாக மாறிடுவார் அப்போது எக்ஸ் ஸ்கொயர் பை டூ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே என்ன கிடைக்கும் லாகு வெறும் ஒய் சி மட்டும் வரும் இப்போ நம்ம லாகு வேணாம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் இ பவரில் நம்ம எடுப்போம் ஸோ இதில் லீவ் பவர் எடுத்துகிட்டு என்ன வரும் உங்களுக்கு ஒய்சி ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் ஸ்கொயர் பை டூ ஒய் ஸ்கொயர் அப்படின்னு எழுதுவீங்க இந்த சி இந்த பக்கம் வந்ததுன்னா ஒன் பை சின்னு போடுவோம் அந்த ஒன் பை சி போகிறதுக்கு பதிலாக கேன்னு போட்டுட்டு எல்லா சமலும் பண்ணுற அதே சால் ஜாப் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் ஸோ வேர் கே ஈக்குவல் டு ஒன் பை சின்னு அவ்வளோதான்ப்பா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது
புரியுதா வேட் ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் பயந்துடும். ஜென்ரலாக வேட் ப்ராப்ளம் ஒன்றும் கிடையாது, நம்ம எதுவும் என்ன பண்ணமோ அதே தான், என்ன அதை சொல்லி ஒரு கதை சொல்லியிருப்பாங்க அவ்வளோதான் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு அஞ்சு செம் என்ன பண்ணமோ அதே தான், சிக்ஸ்த்து செம் வந்து கொஞ்சம் லென்த்தாக போச்சு, பட் வேறு செவன்த்து செம் வந்து ஃபார்முக்கு திரும்ப வந்த மாதிரி இருந்தது அவ்வளோதானே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இத்தோடு இந்த எக்ஸசைஸ் 4.3 முடிஞ்சது ஓகேங்களா. ஸோ ஒரு ஒரு கொஸ்டினும் ஆல்மோஸ்ட் 8 நிமிஷம் 9 நிமிஷம் போயிடுச்சு. இந்த சம் வந்து பார்த்திங்கன்னா அது 6 நிமிஷத்தில் முடிச்சிட்டோம். எல்லா சமம் புரிஞ்சிருக்கோம் நம்புறேன். இந்த சம்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, என்னுடைய வே ஆஃப் டீச்சிங் பிடிச்சிருக்கு, இந்த சாருக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ப்ளீஸ் டூ சப்போர்ட் பை சப்ஸ்கிரைபிங் டு அவர் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் சரிங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு மொபைலில் நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் நம்ம வீடியோஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. வியூஸ் நிறைய வந்தால் தான் ஐ வில் கெட் மோட்டிவேட்டட். எனக்கு அப்போ தான் வந்து 12th பிஸ்னஸ் மேக்ஸ் நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா கிடச்சா தான் ஐ வில் கண்டினியூ வித் மோர் அண்ட் மோர் சாம்ஸ் தேர். ப்ரீவியஸ் எக்ஸசைஸ் ஃபஸ்ட்டு 3 சாப்டர் ஃபுல்லாக முடிச்சிட்டேன், நீங்கள் ப்ளேஸ் செக் பண்ணி பாருங்கள், எல்லாமே இருக்கும். அடுத்தடுத்த சாப்டர் அடுத்தடுத்த எக்ஸசைஸுமே நான் வந்து அப்டேட் பண்ணிட்டே தான் வருவேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நீங்கள் ஏதாவது சொல்லணும், சஜஷன் சொல்லணும் அப்படின்னாலும் யூ கேன் ஃபீல் ஃப்ரீ டு ஷேர் தட் இந்த கமெண்ட் பாக்ஸ், ஐ வில் ரிப்ளை டு யூ. தேங்க்யூ ஸோ மச். வேறு ஒரு எக்ஸசைஸில் பார்க்கலாம். பை பை.